உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 46வது அமர்வு கூட்டம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் யுனெஸ்கோ தலைமை இயக்குநர் ஆட்ரில் அசௌலே கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் இந்த கூட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரியம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நிர்வகிப்பதற்கும் உலக பாரம்பரிய களப்பட்டிகளில் புதிய இடங்களை நியமிப்பதை தீர்மானிக்கவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தற்போது உள்ள 124 உலக பாரம்பரிய சின்னங்களில் பாதுகாப்பு நிலை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. உலக பாரம்பரிய குழு கூட்டத்துடன் உலக பாரம்பரிய இளம் வல்லுநர்கள் மற்றும் உலக பாரம்பரிய தள மேலாளர்கள் மன்ற கூட்டம் ஆகியவையும் நடைபெற உள்ளன.